என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறைசக்தியின் மூலம் நமக்குணர்த்தும் தகவல் இந்த பதிவில் மாமியாரை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறியலாம். முதலில் மாமியார் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம். பொதுவாக மாமியாரை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால், வாழ்வில் விரக்தி நிலை வரவிருப்பதையும், ஏமாற்றங்கள் வரவிருப்பதையும், வாழ்வை புரிந்து கொள்ளவிருப்பதையும், வாழ்வில் வரும் பிரச்சனைகளை சமாளிக்கவிருப்பதையும், பிறரின் தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டவிருப்பதையும், ஆனால் அதே தவறை நீங்களும் செய்துவிடவிருப்பதையும், சண்டையிட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரவிருப்பதையும், குடும்பத்தில் வரவிருக்கும் சண்டை சச்சரவுகள் பற்றியும், பின் அது சரியாகிவிடவிருப்பதையும் குறிக்கும். இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். கனவு காண்பவர் தன் மாமியாருடன் நன்கு இனிய பொழுதை மகிழ்ச்சியாக கழிப்பதைப் போல் கனவில் கண்டால், நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் மகிழ்ச்சியான தருணத்தை கழிக்கவிருப்பதை பற்றி குறிக்கிறது. கனவு காண்பவர் ஆணோ பெண்ணோ தன் மாமியாரை கனவில் கண்டால், நீங்கள் தனித்து விட்டுவிடப்படாமல் பிறரின் ஆதரவுடன் வழிநடத்தப்படுவீர்கள் என்பதை பற்றி குறிக்கிறது. திருமணமான பெண் தன் சொந்த மாமியாரை கனவில் பார்ப்பது போல் கனவில் கண்டால், உங்களின் நட்பிற்குரியவரோ அல்லது அன்பிற்குரியவரோ நீங்கள் சோர்வாக இருக்கும்போது உங்களுக்கு ஆதரவாக இருக்கவிருப்பதையும், நீங்கள் அவரை ஒதுக்கினாலும் அவர்கள் உங்களுக்கு தைரியம் கொடுத்து உடனிருக்கவிருப்பதையும், பிடிக்காத உறவினர்கள் திடீரென வீட்டிற்கு வந்துவிடவிருப்பதையும் உணர்த்துகிறது. நீங்கள் உங்கள் மாமியாருடன் சண்டையிடுவது போலவோ அடிப்பது போலவோ கனவில் கண்டால், நீங்கள் ஒரு நபரிடமிருந்து அதிக ஆதரவு வேண்டும் என்பதை எதிர்பார்க்கவிருப்பதையும், ஆனால் நீங்கள் அவரின் கடினமான சூழ்நிலையில் அவரை தனித்து விட்டு விடுவீர்கள் என்பதையும் குறிக்கிறது. உங்கள் மாமியார் பிறரிடம் சண்டையிடுவது போல் கனவில் கண்டால், நீங்கள் இழந்த பணியாள் ஒருவர் மீண்டும் உங்களிடம் வேலைக்கு வந்து சேரவிருப்பதை பற்றி குறிக்கிறது. யாரென்று தெரியாத ஒருவர் மாமியாரை போல் பேசுவது போல் கனவில் கண்டால், நீங்கள் பெண்ணாக இருந்தால் புதிய ஆணின் அறிமுகமாகவிருப்பதையும், நீங்கள் ஆணாக இருந்தால் புதிய பெண் அறிமுகமாகவிருப்பதையும், அவர்களே உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வரவிருப்பதை பற்றியும் குறிக்கிறது. திருமணமான ஆண் தன் மனைவியின் தாயான தன் மாமியாரை கனவில் கண்டால், கனவு காணும் ஆண் தன் அனைத்து முக்கியமான காரியங்களை சிறிது தள்ளி வைக்கவும், இல்லையெனில் எந்த ஒரு முயற்சியும் தோல்வியடையவிருப்பதையும், மேலும் குடும்பத்தில் உள்ளவர்களே பணத்தை மோசடி செய்யவிருப்பதையும் கவனமாக இருக்கவும் கனவு அறிவுறுத்துகின்றது. கனவு காண்பவர் பெண்ணாக இருந்து தன் அழுது கொண்டிருக்கும் மாமியாருடன் சண்டையிடுவது போல கனவில் கண்டால், கனவு கண்ட பெண்ணின் குடும்பத்தில் வரவிருக்கும் பெரிய சண்டை பற்றியும், உங்கள் கணவர் உங்களுக்கு ஆதரவாக இராமல் தன் தாயின் பக்கம், அதாவது உங்கள் மாமியாரின் பக்கம் அவர் ஆதரவாக இருந்து கொண்டு உங்களை நிராகரிப்பதால் நீங்கள் மன வருத்தப்படவிருப்பதை பற்றி குறிக்கிறது. திருமணமான ஆண் தன் மனைவியின் தாயான அதாவது மாமியாருக்கு விலை உயர்ந்த அழகான பரிசு ஒன்றை கொடுப்பது போல் கனவில் கண்டால், நீங்கள் உங்களை அறியாமல் மற்றவர்களை பிரியப்படுத்த முயற்சிக்கவிருப்பதையும், அந்த நடத்தையை பற்றி நீங்கள் யோசித்து அறியவும், தேவையில்லாத உங்களை அவமானப்படுத்திவிடும் சில காரியங்களில் கவனமாக இருக்கவும் கனவு அறிவுறுத்துகின்றது. கர்ப்பமாக இருக்கும் பெண் தன் மாமியாரை கனவில் கண்டால், தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தான் தாய் என்கிற பொறுப்பை மனதில் எண்ணி, உடல் மற்றும் மன அழுத்தத்தையும் தன் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து உடலையும் மனநலனையும் பாதுகாக்கவும் கனவு அறிவுறுத்துகின்றது. கணவரை பிரிந்து வாழும் பெண்ணின் கனவில் முன்னாள் மாமியார் அன்புடன் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால், உங்கள் முன்னாள் கணவர் உங்களை பிரிந்து வருந்தி கொண்டிருப்பதையும், உறவை புதுப்பிக்க எண்ணினால் உறவை புதுப்பித்து கொண்டு மறுபடியும் ஒற்றுமையாக வாழலாம் என்பதையும் கனவு உணர்த்துகிறது. ஆனால் கணவரை பிரிந்த பெண்ணின் முன்னாள் மாமியார் ஆக்ரோஷமாக இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால், முன்னாள் கணவரின் தாய் குடும்பத்தின் சரிவிற்கு காரணம் நீங்கள்தான் என குற்றம் சாட்டவிருப்பதையும், கனவு கண்ட பெண்ணை பற்றிய வதந்திகளை அந்த முன்னாள் மாமியார் பரப்பவிருப்பதையும், அவர்களை விட்டு விலகிவிடவும் கனவு அறிவுறுத்துகின்றது.
திருமணமான ஆணின் கனவில் மனைவியின் தாய், அதாவது உங்கள் மாமியார் இறந்துவிட்டதாக யாரோ கூறுவது போல் கனவில் கண்டால், உங்கள் குடும்பத்தினருடனோ அல்லது நெருங்கிய உறவுகளுடனோ விரைவில் வரவிருக்கும் கடினமான நேரமாக அது இருக்கவிருப்பதையும் அதை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வரவிருப்பதையும் உணர்த்துகிறது. திருமணமான பெண்ணின் கனவில் தன் மாமியார் இறந்துவிட்டது போலவோ அல்லது ஏற்கனவே இறந்துவிட்ட தன் மாமியாரை பார்ப்பது போலோ கனவில் கண்டால், கனவு காணும் பெண்ணிற்கு வரவிருக்கும் பல்வேறான தொல்லைகள் பற்றியும் கவனமாக ஒவ்வொரு காரியங்களை செய்யவும் கனவு அறிவுறுத்துகின்றது. கனவு காணும் திருமணமான பெண் தன் இறக்கும் தருவாயில் உள்ள மாமியாரை பார்த்து கொள்வது போல் கனவில் கண்டால், உங்கள் கணவரின் பெற்றோரில் யாருக்காவது ஒருவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்படவிருப்பதை பற்றி குறிக்கிறது. உங்கள் மாமியாரை கல்லறையில் அல்லது சவப்பெட்டியில் பார்ப்பது போல கனவில் கண்டால், இது கனவு காண்பவரின் கடினமான வாழ்க்கை பற்றி குறிக்கிறது. குறிப்பாக எதிர்மறையான மாற்றங்கள், உறவுகளில் பிரச்சனைகள், உடல்நலக்குறைவு வரவிருப்பதையும் தொழிலில் வரவிருக்கும் பிரச்சனைகள் பற்றியும் குறிக்கிறது. இதுவரை மாமியாரை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறிந்தீர்கள். இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற அனிதாஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்.